நயன்தாரா கூட பெரிய பெரிய ஹீரோ கூட எல்லாம் நடிச்சு எல்லாம் கூட ரவுண்ட் வந்து அப்புறமும் சோலோ ஹீரோயினா இந்த மாதிரி கதையெல்லாம் செலக்ட் பண்ணி லேடி சூப்பர் ஸ்டார் ஆனாங்க. நீங்க இப்ப அந்த இடத்துல நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த டிரைவர் ஜமுனா ஆகட்டும், அடுத்து பர்ரானா, இந்த கிரேட் இந்தியன் கிச்சன், இந்த மாதிரி எல்லாமே எப்படி அந்த மாதிரி ஹீரோ வேண்டாம் நம்மளே ஹீரோவா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து எப்படி அதை நோக்கி இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சார் நான் நானா தான் சார் பேசினேன், இது என்ன சார் ரொம்ப இருக்கு சார். சார் எதையும் பிளான் பண்ணி பண்ணல சார். நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் தான் சார். நான் ஏதோ என்னோட இப்போ ஹீரோ வேண்டான்னு நான் முடிவு பண்ணி நடிக்கல சார். கண்டிப்பா ஹீரோஸோட படம் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன், இந்த மாதிரி படங்களும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் இது எதுவுமே நான் டிசைட் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன்லனா நான் படம் பண்ணணும்னு நான் எதுவுமே பிளான் பண்ணிலாம் பண்ணல. அது கண்டிப்பாக நல்ல படம் எதுவாக இருந்தாலும் சரி, ஹீரோவோட நடித்தாலும் சரி, சோலோ ஹீரோயினாக நடித்தாலும் சரி, நல்ல படம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான். மற்றபடி நம்ம இதாகணும் அதாகணும் இல்லைனா வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் எல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அப்படியே தானாக அப்படியே பிளான் பி நான் தான் சார் பண்ணேன், சந்தேகமே இல்லை சார். பிளான் பி நான் தான் ஒரு ஃபீமேல் கேப் டிரைவர் அப்படின்றதே ஒரு வித்தியாசமான கதை தான். இப்போது ஆஃப்டர் கோவிட்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோவிட் டைமில் ஒரு ரெண்டரை வருஷம் வீட்லேயே உட்காந்து நீங்களே பர்சனலாக நீங்களே வந்து, இதுக்கு முன்னாடி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருந்த காலத்தில் இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு ப்ரைமரி திங்காக இருக்குது நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம வந்து ஒரு ஈரானியன் ஃபிலிமாக இருக்கட்டும், கொரியன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு அமெரிக்கன் ஃபிலிமாக இருக்கட்டும், எந்த ஒரு மற்ற லாங்குவேஜஸ்லலாம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஒரு சாதாரண படம் பார்த்தா நீங்கள் போய் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுமா? தோணாதுல்ல. ஸோ வித்தியாசமான படங்கள் தானே தோணும். ஸோ நாங்களும் அதுதான் ஏதோ ட்ரை பண்ணி வித்தியாசமான கதைகளாக சூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி வராத கதைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி நடித்தா தான் எல்லாருக்குமே பிடிக்குது. அண்ட் மோர் ஓவர் இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்மளை நம்பி கொஞ்சம் காசு போட்டு, கொஞ்சம் இல்லை நிறைய காசே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டு நம்மளை ஒரு படம் எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும், அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நம்ம போட்ட காசாவது வரணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல படம் பண்ணலாம். சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணாமல் கொஞ்சம் நல்ல நல்ல படங்களா சூஸியாக பண்ணோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். அண்டு கிங்ஸ்லின் மாதிரி ஒரு டிரெக்டரோட நான் ஒர்க் பண்ணுறது இட்ஸ் மை பிளெஸ்ஸிங். நான் இந்த கதையை வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. நான் தான் அவருக்கு தேங்க் பண்ணணும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஐ டோன்ட் நோ எப்படி நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணாங்கன்னு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓடிடியிலே ஒரு ரூல் வந்துருச்சான், தியேட்டர் பண்ணி தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோன்னு. ஸோ அது தெரியல எப்படின்னு, படங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படி வந்து எண்ட் ஆகுதுன்னு. பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இப்போ சுழல் வந்து ஓடிடி வெப்சீரீஸ்க்குன்னு தான் பண்ணது. மற்ற இப்போ பிளான் பியோ, காப்பே ரணசிங்கமோ, பூமிகா இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படி பண்ணலை. ஸோ கோவிட் டைமில் வேறு இந்த காலத்தோட கட்டாயத்தினால ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு.